கதையில் புதுமை இல்லை, பழசோ பழசு, அதர பழசு. உங்களுக்கு சண்டை காட்சிகள் பிடிக்குமா, கவர்ச்சி நடனம் பிடிக்குமா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கதை மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா கதை இல்லை. காட்ட வேண்டியதே காட்டுறாரு, இருந்தாதானே பார்க்கறதுக்கு. அது ஒன்றும் இல்லை, மேட்டு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் சிவப்பாக இருக்காரு, கொஞ்சம் தியேட்டரில் குறியாட்டம் போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு நேரத்தில் கூட சேலை கட்டணுமோ தெரியுங்க, எப்போ பார்த்தாலும் கட்டை குட்டை அந்த மாதிரி வர்றாரு நமக்கே. ஏன்னா இப்போ ஃபேஷனாக போச்சு, இப்போ அந்த மாதிரி கவர்ச்சி காட்சிகளைத்தான் ரசிகர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா ஆனன்யாபாண்டே வந்து ஏற்கனவே ஒரு வெப் சீரீஸில் ஓரின சேர்க்கையாளர் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு அசட், அந்த ஒரு மதிப்பு இந்த படத்தில் அவருக்கு இருக்கும். ஏன்னா அனன்யா பாண்டேவை எதிர்பார்த்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ தியேட்டரில் ஆரோ வரங்கும் போது தெரியுது. If you are a fighter, what am I? What's your name? Chaz. Crossbreed sir, ya paya. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, பயில்வான் பார்வையில் லைகர் என்டர்டைன்மெண்ட் மசாலா. இப்போது நாம் பார்க்க போவது லைகர் திரைப்பட விமர்சனம். இப்போதெல்லாம் தெலுங்கில் தயாராகி தமிழ், கன்னடம், இந்தி என்று ஐந்து மொழிகளில் படங்களை வெளியாகும் அளவுக்கு பேன் இண்டியா படம் என்று தயாரிக்கிறார்கள். அதில் நிறைய செலவு, வெளிநாடுகளில் படமாக்கம் என்கிற சூழ்நிலை உருவாகிற பொழுது ஐந்து மொழிகளில் வெளியிட்டால் வருமானம் அதிகரிக்கும். எனவே அந்த அடிப்படையில் பிரம்மாண்டமான செலவு, ஆடம்பர அரங்குகள், கவர்ச்சி குத்தாட்டங்கள் அடங்கிய பேன் இண்டியா படம் லைகர். அதனே லைகர் அப்படி என்று கேட்டால், லயனுக்கும் டைகருக்கும் பிறந்தவர், சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்தவர். பேர் என்ன? சிங்கம் புலி. தமிழ்ல ஒரு லயனுக்கும் டைகருக்கும் பிறந்தவன். இந்த படத்தில் விஜய் தேவரகொண்டா, அனன்யா பாண்டே, மைக் டைசன், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். பூரி ஜெகநாத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். விஜய் தேவரகொண்டா மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரரின் மகன். அவருடைய தந்தை குத்துச்சண்டை போட்டியில் மரணமடைந்தார். விஜய் தேவரகொண்டாவின் தாய் ரம்யா கிருஷ்ணன் மகனை எப்படியாவது பிரபலமான இந்திய குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசு வாங்க வேண்டும் தன்னுடைய மகன் என்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார். ஆனால் இயற்கையிலேயே திக்குவாய் விஜய் தேவரகொண்டாவுக்கு, திக்கி திக்கி பேசுவார். ஆனால் சகல கலா வல்லவன், இயற்கையிலேயே தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் உள்ளவர், அசகாய சூரர். ஒரே வார்த்தையில் சினிமா கதாநாயகன். சினிமா கதாநாயகன் என்ன? 50 பேரை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் துவம்சம் பண்ணக்கூடியவர் தான் சினிமா கதாநாயகன். நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? சினிமா விஜய் தேவரகொண்டா அப்பேர் இன்ட்ரொடக்ஷன் சீனே சண்டை காட்சி தான். அவங்க அவங்க அம்மா ரம்யா கிருஷ்ணனும் விஜய் தேவரகொண்டாவும் ஒரு தள்ளுவண்டி கையேந்தி பூன் நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த கையேந்தி பூனுக்கு மாமூல் கட்டு ஒருத்தர் வருவார் சண்டை, கொஞ்சம் வறுமை கொட்டு கீழே இருப்பாங்க. ஆனால் அவங்க நதிக்கரையோரம் ஒரு போட்டில் தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது தன்னுடைய மகனை இந்திய குத்துச்சண்டை வீரர் போட்டியில் முதல் பரிசு வாங்க வேண்டும் நினைப்பில் அந்த பயிற்சி நிலையத்துக்கு போகிறார். அங்கே இவர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே இந்த விளையாட்டு களத்தில் விளையாட்டு வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள், மல்யுத்த வீரர்கள், துப்பாக்கி விடும் வீரர்கள் எல்லாமே கொஞ்சம் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ நம்ம நாட்டில் உருவாகியிருக்கு, அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் கிரிக்கெட்டு ஆடுறவங்களை பாருங்கள், பணம் படைத்தவர்கள் லட்சாதிபதி வீட்டு பசங்க தான் கிரிக்கெட் வீரராக இருப்பாங்க. ஏழை குடியானவன் அண்ணாடங்காட்சி யாரும் கிரிக்கெட் வீரராக ஆக முடியாது. அந்த சூழ்நிலை இந்தியாவில் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதெல்லாம்
குத்துச்சண்டை முகாமில் உன்னை சேர்க்க முடியாது பயிற்சி முகாமில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறாரு, இவர் யார் தெரியுமா, இவன் யாரோட பையன் தெரியுமா, பிரபல குத்துச்சண்டை வீரரோட ஒரே வாரிசு, அவருடைய மனைவி நான் சொன்னோன்னே அந்த குத்துச்சண்டை மையத்தினுடைய அதிகாரி, உன்னை சேர்த்துக்கலாம் அவன் பையனை, ஆனால் பயிற்சி கொடுக்க முடியாது, உதவியாளனா சேர்த்துக்கிறேன் அப்படி என்று உதவியாளனா சேர்த்துக்கிறாரு. அந்த பயிற்சி முகாமில் துடைக்கிற வேலைலாம் செய்கிறாரு விஜய் தேவரகொண்டா. எப்போவுமே பள்ளிக்கூடத்து வகுப்பறைக்குள்ளே உள்ள பையன் படிக்கிறதை விட ஜன்னல் கம்பியை பார்த்துக்கிட்டே அந்த வாத்தியார் சொல்கிறது காதில் விழுந்துக்கிட்டு இருக்கவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும், வகுப்புக்குள்ளே இருக்கவனுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. அந்த மாதிரி ஆர்வம் விஜய் தேவரகொண்டாவை மாநிலத்திலேயே குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசு வாங்குகிறார். அடுத்த கட்டம் உலக அளவில் குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசு வாங்கணும். ஆனால் அதுக்கான முயற்சி இதுவரை இந்திய அரசு எடுக்கவில்லை, முதல் முறையாக அவர் எடுக்கிறார். அந்த குத்துச்சண்டை போட்டியில் போகும்போது சினிமாவில் என்ன வரும், லவ் வரும். ஒரு விளையாட்டு வீரர் முன்னேறிட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு லவ் வரும், அந்த லவ் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி சக்சஸ் ஆகுது. ஆனால் உச்சகட்டத்துக்கு போகும்போது விஜய் தேவரகொண்டா ஒரு திக்குவாயர் அப்படிங்கிறது அனன்யா பாண்டேக்கு தெரியுது. நீ திக்குவாயன், லவ் பிரேக்கு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, வெற்றி பெற்றாங்கிறதான் கதைக்களம். விஜய் தேவரகொண்டா சிக்ஸ் பேக், சும்மா ஜம்முன்னு இருக்கார், நல்லா சண்டைகள் போடுறார், நல்லா டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் முக பாவனைகள் வர தயங்குகின்றன, வர மறுக்கின்றன. முக பாவனையில் மிஸ் ஆயிடுறாரு விஜய் தேவரகொண்டா. ஆனாலும் அந்த முகபாவனைகள் பலவீனமாக இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் சமாளிச்சிருக்காரு. ஆனால் அதற்கெல்லாம் ஈடுகட்டும் விதமாக ரம்யா கிருஷ்ணன் பிரமாதம் நடிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய மகனை உசுப்பி விடுகிற போதெல்லாம், உசுப்பி விடுகிற போதெல்லாம் லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துடுவான். டேய், உன்னுடைய லட்சியம் அது இல்லைடா, உன்னுடைய லட்சியம் விளையாட்டில் முன்னேறணும், குத்துச்சண்டையிலே முதலிடம் பிடிக்க வேண்டுங்கிறதா இருக்கணும். இவாள் இன்னொருத்தி உனக்காக எப்படி ஒருத்தி பிறந்திருக்கா, மனைவியாக போகிறா, விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வீரா வசனங்கள் பேசி மகனை தயார்படுத்துவார். அந்த உணர்ச்சி பூர்வமான நமக்கெல்லாம் நினைவில் இருக்கிற ராஜமாதா ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொறுப்புள்ள தாயாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேணும். எப்படினாலும் அந்த நடிப்பு தீனிக்கு நல்ல இற போட்டிருக்காரு பூரி ஜெகநாத். ரம்யா கிருஷ்ணன் ஆகா ஓகோ பேஷ் பேஷ். அனன்யா பாண்டே காட்ட வேண்டியதே காட்டுறாரு, இருந்தால் தானே பார்க்குறதுக்கு, அது ஒன்றும் இல்லை. மேடு பள்ளங்கள்லாம் அவ்வளோ இல்லை, ஆனால் சிவப்பாக இருக்கார், நல்லா கொஞ்சம் தியேட்டரில் குதியாட்டம் போடுறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு நேரத்தில் கூட சேலை கட்டின மாதிரி தெரியல, எப்போ பார்த்தாலும் கட்டை குட்டை அந்த மாதிரி வர்றாரு நமக்கே. ஏன்னா இப்போ ஃபேஷனாக போச்சு, இப்போ அந்த மாதிரி கவர்ச்சி காட்சிகளைத்தான் ரசிகர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா காசு கொடுத்து போகிறான், நூற்றம்பது ரூபா கொடுத்து போகிறான், அவனுக்கு வந்து சந்தோஷமாக ஒரு கவர்ச்சியாக இருந்தாலும் அவனும் விரும்புகிறான். அதனால் அனன்யா பாண்டே படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா அனன்யா பாண்டே வந்து ஏற்கனவே ஒரு வெப்சீரீஸில் ஓரின சேர்க்கையாளர் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு அசட், அந்த ஒரு மதிப்பு இந்த படத்தில் அவருக்கு இருக்கும். ஏன்னா அனன்யா பாண்டேவை எதிர்பார்த்து வருகிறவர்களும் இருக்கிறார்கள்னு இப்போ தியேட்டரில் ஆரோ வரும்போது தெரியுது. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மைக் டைசன், குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் என்ட்ரி கொடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரே எழுச்சி. ஆனால் அந்த பழைய தேஜஸ் இல்லை மைக் டைசனில். ஏன்னா நான் வந்து மைக் டைசனுடைய ரசிகர். அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக ஒரு ஜோவியலாக நடிச்சிருக்காரு. மைக் டைசன் நடித்த முதல் இந்திய படம் இந்த படம் தாங்கிற பெருமை இருக்குது. ஃபைட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு மைக் டைசன். நம்மளுடைய மனதை கவர்கிறார். படம் முடிஞ்ச பிறகு ஒரு லவ் டேட் போடுறாங்க, உட்காந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா பெரிய அரங்கம், அற்புதமான ஒரு நடனம், ஒரு 50 பேர் சேர்ந்து கோரஸாக பாடிக்கிட்டு இருக்காங்க, நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம், கதையில் புதுமை இல்லை, பழசோ பழசு, அதர பழசு. ஆனால் ஒரு கமர்ஷியல் வழக்கமான ஃபார்முலா படம்னு சொன்னால் லவ், லவ் ஃபெயிலியர், சண்டை, டான்ஸு.
இதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல. அதனால இது ஒரு கமர்ஷியல் படமாக இதை நம்ம கருதலாம். ஏன்னா ஆந்திரக்காரங்க அதான் விரும்புவாங்க. இதுவும் வந்து ஒரு சண்டைகள் கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை இருக்குங்க. அப்படி லைட்டாக கண்ணை திறக்கும் போது சண்டை வந்துடும், அப்படி கண்ணை மூடி திறக்கும் போது சண்டை வந்துடும். அப்படி 8 சண்டைகள் இருக்குது. சண்டை பிரியர்களுக்கு இந்த படம் சக்கர பொங்கல். டான்ஸுகளும் ஒரு 7-8 டான்ஸு போட்டிருக்காரு. ஒரே கவர்ச்சி டான்ஸு நல்லா அதுமாதிரி வெளிநாடுகள் அமெரிக்காவிலையும் போய் படமாக்கியிருக்காங்க. நதியரக்கோரம் போட்டு கிட்டலாம் நம்ம பார்வைக்கு ரம்மியமாக ஒளிப்பதிவாளர் செய்திருக்கிறார். ரீரெக்கார்டிங் பிரமாதமாக இருக்குது. பாட்டு வந்து அந்த குத்துப்பாட்டு மாதிரி தான் இருக்குது. மனசில் வரிகள் நினைவில் இல்லை என்றால் கூட காட்சியின் காரணமாக பாடல் காட்சிகள் மனசை கவருகின்றன தான் சொல்லணும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. சொல்லிக்கிட்டே போவாதையா, கிளைமேக்ஸு வா, நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. லைகர், உங்களுக்கு சண்டை காட்சிகள் பிடிக்குமா, கவர்ச்சி நடனம் பிடிக்குமா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கதை மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா கதை இல்லை. ஏன்னா டைட்டில்லே பூரி ஜெகநாதன் போடும்போதே எங்க கதை சொல்ல முயற்சிச்சிருக்கேன், கதை எனக்கு எழுத தெரியாது. என்றே டைட்டில் போடும்போது அந்த ஒரு வசனம் வருது, அது படத்தில் உண்மையாக தான் இருக்குது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின்ஸ் வாங்க மறுத்துவிட்ட போதிலும் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்திருப்பவர் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆர் கே சுரேஷ். இந்த படத்தை விநியோகித்திருப்பதால் அவர் காலை 4 மணிக்கே கமலா தியேட்டருக்கு வந்து ரசிகர்களுடன் படம் பார்த்து மகிழ்ந்தார். உங்களுக்கு பொழுது போகலைன்னா போய் உட்காந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு வந்துடலாம். லைகர் படத்துக்கு நமது மதிப்பெண்கள் 137. நேர்களே, பரபரப்பான யதார்த்தமான சினிமா விமர்சனங்களுக்கு திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றால் திரைக்கூத்து சேனல் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.